ஹே ஹோலா காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஏ கிரிக்கெட் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 டாப் 5 கிரிக்கெட் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் லைவெல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5 கிரிக்கெட் கேம்ஸில் அஞ்சாவது பிளேஸ் பிடிச்சிருக்க கேம் எதுன்னு பார்த்தோம்னா டபிள்யூசி டூ வந்து ஒரு காலத்தில் மக்கள் மதியில் கொடியேட்டி பறந்துடுறது கேம்னே சொல்லலாம். இப்போ வந்து இதில் கரியர் மோடு, ஐபிஎல்னு சொல்லிட்டு எல்லாமே மொதல் மோனு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டபிள்யூசி டூ தான். எத்தனை கேம் வந்தாலும் இந்த கேமோட மார்க்கெட் அப்படின்னு இறங்கவே இல்லை. ஐபிஎல்லேருந்து எல்லாமே இருக்குது. ஏன் அதுக்கு வந்து அஞ்சாவது பிளேஸ் கொடுத்தோன்னா கிராஃபிக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் மணி பே பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு அஞ்சாவது பிளேஸ். ஓகே கைஸ், நாலாவது பிளேஸ் நம்ம கேமில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னா சச்சின் சாகா ப்ரோ கிரிக்கெட். இதில் வந்து பார்த்தோம்னா ஐபிஎல் வந்து கிப்ளேலேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறையா புது புது ஷார்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் மேப் இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் டீம்ஸ் இருக்குது, அப்புறம் சச்சினோட சாதனைகள்லாம் முறியடிக்கிற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சச்சின் சாகா ப்ரோ கிரிக்கெட் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இதில் வந்து நிறையா அனிமேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்க கேம் எதுன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஆவலாம்னு வெயிட் பண்ணிட்டுருக்க டபிள்யூசி 3 தான் வந்து நம்மளோடதில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த கேமில் ஏன் ப்ரோ 3rd பிளேஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, எஸ் இதில் வந்து பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஐபிஎல் இருக்குது, ஆக்ஷன் இருக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கிப்ளே இருக்குது, கரியர் மோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறைனா வந்து மணி பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். மற்றபடி கிராஃபிக்ஸ் வைஸ்லாம் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. சரி, நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து இன்னும் என்ன அப்படி இருக்குன்னா ஆக்ஷன் பிளேயரை நிறையாவே கொடுத்துருக்காங்க, சினிமேட்டிக்காக நிறையா விஷயம் பண்ண பார்த்துருக்காங்க. எஸ் இன்னும் டெவலப் பண்ணுவாங்க நம்புவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கு என்னென்னா ட்ரீம் கிரிக்கெட் 24. இந்த கேம் வந்து லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இன்னும் 1 இயர் கூட எனக்கு தெரிஞ்சு முழுசாக ஆகலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா ஐபிஎல் வந்து கிப்ளேலவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர்னமெண்ட் இருக்குது, டோர்னமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மணி பே பண்ணி எதுவுமே இல்லை. நல்ல செம்மையான கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. புது கேமாக இருந்தாலும் இப்போதைக்கு மக்கள் மதியில் நல்லா நீடிச்சு நிற்கிது. இந்த கேமில் வந்து ஐபிஎல், இன்டர்நேஷ்னல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது இல்லாமல் லெஜண்ட் லீக்லாம் இதில் ப்ளே பண்ண முடியும் ஃப்ரீயாகவே. கிப்ளேலேயே எல்லா லீக்கையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தோன்னா செம சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் தான் லான்ச் ஆகிருக்கு, நீங்கள் வேணால் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் எந்த கேம் அப்படின்னா, எஸ் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற RC24 தான் நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த கேமில் பார்த்தோம்னா எல்லாமே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு குயிக் பிளேயர் இருக்கட்டும், ஐபிஎல் ஆக்ஷன் இருக்கட்டும், ஐபிஎல் ஆக்ஷன் வந்து பார்த்தோம்னா எப்படியா இருந்தாலும் நம்ம அன்லாக் பண்ணிடலாம். காசு கட்டி தான் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம டிக்கெட்ஸ் ஓன் பண்ணி கூட அன்லாக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க எப்படி அன்லாக் ஐபிஎல் அன்லாக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் புது ஃபியூச்சராக மோட் கிரியேட்டர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா மந்த்லி 200 அண்ட் இயர்லி கட்டணும்னு நினைக்கிறேன். அது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேயரோட ரியல் ஃபேஸஸ்லாம் கொடுப்பாங்க. டோர்னமெண்ட்ஸ் நிறைய அன்லாக் ஆகும், நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய கிராஃபிக்ஸ் பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் இருக்குது. இப்போதைக்கு கிரிக்கெட் உலகின் சக்கரவர்த்தி, அதாவது கேமில் சக்கரவர்த்தி இந்த கேம் தான். இதுதான் வந்து கட்டி ஆழ்ந்துட்டு இருக்குது. நிறையா பேர் வந்து இந்த கேம் தான் ஃபேவரட் கேமாக இருக்குது. எனக்கு கூட இந்த கேம் தான் ரோஸ்ட் ஃபேவரட் கேம் கிரிக்கெட்டில். அதனால தான் இதுக்கு டாப் பொசிஷன் நம்ம சேனல் ரேட்டிங்கில். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், அடுத்துள்ள சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.